Hello everyone, welcome back to Thirumattum Thirumathi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1 week இட்லி தோசையே இல்லாத மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மெனு பிளான் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, ஒரு வாரம் இட்லி தோசையே இல்லாத ஒரு மெனு பிளான் தான் இது. எப்பவுமே நமக்கு ஒரு நாள் இட்லி தோசை மாவு இல்லனாலே என்ன சமைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம நிறைய நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனால் ஒரு வாரம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் நம்மளால இட்லி தோசை மாவு இல்லாமல் பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 weeks ரிப்பீட் ஆகாமல் எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இட்லி தோசையே இல்லாத ஒரு வாரம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மெனு பிளான் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மண்டே மார்னிங். மண்டே மார்னிங் வந்து என்னோட தியரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஏன்னா சண்டே வந்து நம்ம லன்ச்சு அப்புறமா டின்னர் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருப்போம். அதுவும் இல்லாமல் மண்டே வந்து ஆஃப்டர் வீக்கெண்ட் முடிச்சு நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸ்லேயும் நிறைய வேலை இருக்கலாம். நம்ம மண்டே ஆஃபீஸ் போகும்போது அந்த மண்டே ஃபீவர் வேறு இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நம்ம அந்த டேவே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், பிரெட் அண்ட் ஜாம், அந்த மாதிரி இல்லைனா பிரெட் பட்டர் ஜாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும், நம்ம ஒரு ஹாப்பியாகவும் டேவை ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த வீக்கை. ஸோ அதுக்காக மண்டே டின்னருக்கு வந்து சப்பாத்தி குருமா உங்களோட சாய்ஸ், நான் வந்து வெஜிடபிள் குருமா. ஸோ மண்டே முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டியூஸ்டே. டியூஸ்டே மார்னிங் வந்து வெஜிடபிள் கிச்சடி, டின்னருக்கு வந்து நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும். நீங்கள் இந்த கிரேவிஸ் வந்து உங்களோட ஆப்ஷனில் மாற்றிக்கோங்க. வெட்னஸ்டே வந்து மார்னிங் வந்து மில்லட் சேமியா. இப்போ மில்லட் சேமியா நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குதுங்க. ராகி, கம்பு, கோதுமை, தக்காளி சேமியா, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் டேஸ்ட்லாம் கிடைக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு மந்த் ஒவ்வொன்று ட்ரை பண்ணலாம். ஸோ வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் சேமியா செஞ்சாச்சு. வெட்னஸ்டே டின்னருக்கு வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும். இதுவுமே வந்து ரொம்ப லைட் டின்னராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஏதாவது வெனஸ்டே ஸ்நாக்ஸ் இல்லைனா வெனஸ்டே மத்தியானம் வந்து வெனஸ்டேங்கிறனால நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நைட் வந்து இடியாப்பம் தேங்காய் பால் இல்லைனா இடியாப்பம் அந்த நான்வெஜ் கிரேவி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே மார்னிங் வந்து பூரி கிழங்கு, தேர்ஸ்டே நைட் வந்து உப்மாவும் தேங்காய் சட்னியும். இந்த உப்மாவில் கூட நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இனியுமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடும் அது. ஃப்ரைடே காலையில் வந்து அவல் உப்மா. இந்த அவல் உப்மாவில் வந்து நீங்கள் வேர்க்கடலை, முந்திரி இதெல்லாம் நிறைய போடும்போது சாப்பிடவும் க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரைடே டின்னருக்கு வந்து வெஜிடபிள் ரொட்டியும் டொமேட்டோ சட்னியும். வெஜிடபிள் ரொட்டி வந்து நம்ம கோதுமை மாவில் பண்ணணும். நிறைய வெஜிடபிள்ஸ், ஆனியன் இதெல்லாம் வதக்கி போடும்போது அந்த வெஜிடபிள் ரொட்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அது டொமேட்டோ சட்னி கூட சாப்பிடும்போது இனிமேல் ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு 10 minutes தான் டைம் ஆகும். நெக்ஸ்ட் சாட்டர்டே மார்னிங் வந்து மோஸ்டாக ஹாலிடேவாக இருக்கிறனால பொங்கல் வடை. சாட்டர்டே டின்னருக்கு வந்து வீட் நூடுல்ஸ் இல்லைன்னா ஒயிட் பிளெயின் ஒயிட் நூடுல்ஸ் இல்லை நம்ம நார்மல் மேகி டாப் ராமன் அது வாங்கிக்கலாம், இல்லைன்னா பாஸ்தா, அந்த மாதிரி சாட்டர்டே வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராகவும் இருக்கும், நல்ல ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரமாகவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு டின்னர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சண்டே, சண்டே மார்னிங் வந்து நட்ஸ் புட்டு. ஏன்னா மத்தியானம் லன்ச் வந்து நம்ம மோஸ்ட்டாக சண்டே வந்து ரொம்ப போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரொம்ப ஹெவியாக தான் பண்ணுவோம், ஏன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிறனால. ஸோ மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளாக புட்டு பண்ணிக்கலாம். இந்த புட்டில் வந்து நீங்கள் நிறைய நட்ஸ் போடணும், ட்ரை கிரேப்ஸ் போடணும், அப்போ இனிமே ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம சண்டே ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். சண்டே நைட் டின்னருக்கு வந்து நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூன் லெஃப்ட் ஓவர்ஸ் நான்வெஜ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றலாம். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கூட ஒரு கோபி மஞ்சூரியன் அது மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதுதான் இட்லி தோசையே இல்லாத ஒரு வீக்குக்கான மெனு பிளான்.
கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி மெனு பிளான் வச்சு சமைக்கிறாங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இட்லி தோசை இல்லாமே ஒரு வாரம் நம்மளால ரொம்ப சூப்பரா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைக்க முடியும். இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பட்ஜெட் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். பாசிட்டிவா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ.